தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த பதிப்புல பரிசுத்தமாக படைக்கப்பட்ட பரலோகத்தை குறித்து பார்த்தோம். பின்பு என்ன நடந்தது அப்படின்னா, அழகாக படைக்கப்பட்ட லூசிபர் மூலம் பாவம் ஆரம்பமானது. பாவம் ஆரம்பமாச்சா என்று கேட்கும் போது நம்மளுடைய இருதயத்துல பல கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. லூசிபர் செய்த பாவத்தை தேவன் எதை கொண்டு நியாயம் தீர்த்தார்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்கன்னா தேவன் எதை கொண்டு நியாயம் தீர்த்தார் என்ற கேள்விகள்லாம் நம்மளுடைய இருதயத்துல எழும்ப ஆரம்பிக்குது. அப்போது பாவத்திற்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதுதான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள நாம முதல்ல பாவம் என்றால் என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். 1 யோவான் 3:4 நம்ம வாசிக்கும் போது நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நியாய பிரமாணம்னா என்ன அப்படிங்கறத நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். நியாய பிரமாணங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் சீனாய் மலையில மோசேக்கு கொடுத்த 10 கற்பனைகள் தாங்க. முதல் 4 கற்பனைகள் தேவன் மீது அன்பு செலுத்துவதை காட்டுது. மீதமுள்ள 6 கற்பனைகள் மனிதன் மீது அன்பு செலுத்துவதை காட்டுகிறது. அப்போது 10 பிரமாணத்தின் சாராம்சம் என்ன அப்படின்னா, 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் அன்பு என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ நியாய பிரமாணத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அன்பு என்று சொல்லலாம். ஒரு மனிதன் பாவம் இல்லாம வாழணும் அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை துல்லியமாக அறிந்து அதற்கு கீழ்படியணும். நம்முடைய தேசத்திலும் பலவிதமான சட்டங்கள் நடைமுறையில இருக்குங்க. தனி மனிதனுக்கு என்றும், சமுதாயத்திற்கென்றும், குடும்பத்திற்கென்றும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு. அதே போலதாங்க வேதாகமத்திலயும் பல சட்டங்கள் இருக்குது. பல ஏற்பாட்டுல நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற சட்டங்கள் தேவனை மிகவும் கண்டிப்புள்ளவராக நமக்கு காட்டுது. தேவன் கண்டிப்புள்ளவரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, யாத்ராகமம் 34:6 நம்ம வாசிக்கும் போது தேவன் நீடிய சாந்தமும் இரக்கமும் தயம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் நமக்கு கண்டிப்புள்ளவராக காட்சி அளிப்பது நாம அவரை நம்மை போல ஒருவராக எண்ணுவதுதாங்க. ஒருவேளை நாம இந்த நாட்டோடைய முதலமைச்சராக இருந்தோம் அப்படின்னா, எந்த அளவிற்கு உண்மையாகவும் நீதியாகவும் நாம இருக்கிறோமோ அந்த அளவிற்கு கண்டிப்புள்ளவராக தாங்க இருப்போம். அதே போலதாங்க தேவனும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற சட்டங்கள் சமுதாயத்துல ஒழுக்க சீர்கேட்ட அழித்து தேவனுடைய குணத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த சட்டங்களை நிறைவேற்றினாரு. அப்போது சட்டங்கள் நமக்கு நன்மையை செய்கிறது அப்படிங்கறதாங்க உண்மையான ஒன்று. அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 10 பிரமாணம் குற்றம் இன்னது என்பத நமக்கு காட்டுது. சமுதாய சட்டங்கள் அல்லது சடங்காச்சார பிரமாணங்கள் என்பது குற்றத்திற்கான தண்டனை இன்னது என்பதும், அதற்கான பாவ நிவர்த்தி இன்னது என்பதையும் சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்ப எல்லா சட்டங்களும் நன்மையே நமக்கு தருதுன்னா, எல்லா சட்டத்திற்கும் மேலான தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற 10 பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கறத நாம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனாலதான் பவுல் இவ்வாறாக சொல்கிறாரு, 7:12 நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டது தனது சுய இச்சையே காரணம் அப்படிங்கறத 10 கற்பனையை வைத்துதான் தீர்மானித்தார். லூசிபர் பாவம் செய்தார் என்று தேவன் எதை வைத்து நியாயம் தீர்த்தார்? பரலோகத்துல ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னா, பரலோகத்திற்கென்றும் பூலோகத்திற்கென்றும் சட்டம் என்று எழுதல. இன்று நம்மை ஆளுகிற 10 கற்பனை என்கிற அதே சட்டம் தாங்க பரலோகத்துல லூசிபர் பாவம் செய்தார் என்பதையும் நியாயம் தீர்த்தது. இவ்வாறாக வேதம் நியாயப்பிரமாணம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லும் போது, பல திருச்சபைகள்ல இன்றைக்கே 10 கற்பனைகள் ஒளிந்து போயிற்று என்று சொல்வது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. அப்போ ஒளிந்து போன கற்பனை எது? எது ஒளிந்து போகவில்லை? யாக்கோபு 2:10 நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் என்ற வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 10 கற்பனைகள்ல 1 கற்பனையும் ஒளிந்து போகல அப்படிங்கறத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது எது ஒளிந்து போன கற்பனை? கொலோசியர் 2:14-16 நம்ம வாசிக்கும் போது, நமக்கு எதிரடையாகவும் கையெழுத்தால் நமக்கு விரோதமாகவும் சாட்சி அளிப்பது மோசேயின் சடங்காச்சார பிரமாணங்கள் தாங்க. எப்படின்னா, உபாகமம் 31:26 நம்ம வாசிக்கும் போது, உடன்படிக்கையின் பெட்டிக்குள் இருந்தது 10 பிரமாணம் என்றும், பெட்டிக்கு வெளியில் இருந்ததுதான் மோசேயின் நியாய பிரமாணமும், அதுதான் நமக்கு
நமக்கு விரோதமாக சாட்சியா இருக்கிறது அப்படிங்கறது நமக்கு தெளிவாக விளக்குகிறது. பொது சடங்காச்சார பிரமாணங்கள் நிழல், கிறிஸ்துவின் தியாக பலியே நிஜம். பத்த பிரமாணம் ஒளிந்து போகவில்லை, பலிமுறைகளும் காணிக்கைகளும் தான் ஒளிந்து போயிருக்கிறது அப்படிங்கறத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக முக்கியமாக கருதப்பட்ட பத்து கற்பனைய புது ஏற்பாட்டுல இரண்டாக பிரித்து விட்டாரா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ரோமர் 13 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நியாய பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் நியாய பிரமாணம் முக்கியமானது என்றும் அது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதையும் நமக்கு காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம பாவம் செய்யும் போது தேவனுடைய குணத்தை நாம தவறாக வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கறத புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம தவறை செய்ய மாட்டோங்க. அதனால நியாய பிரமாணத்தை கை கொண்டு பாவத்தை ஜெயித்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தி நித்திய ஜீவ வாழ்க்கைய சுதந்திரிப்போம். ஆமென்.